ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம தாமரை விதையில வந்துட்டு ஸ்நாக்ஸ் செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. இந்த தாமரை விதை வந்துட்டு நமக்கு சின்ன சின்ன மார்க்கெட்லலாம் கிடைக்காதுங்க, பெரிய ஸ்டோரில் தாங்க கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தாங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாங்க. தாமரை விதை நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. ஃபஸ்ட்டு நெய்யில் வந்துட்டு கேஸ் வந்து ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருங்க. ஒரு 10 நிமிஷம் வரப்பட்டாலே போதும். பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நெய் நம்ம போட்டோடனே பாருங்கள் எல்லாம் உறிஞ்சிட்டு இருக்குது, எல்லாம் க்ளீனாக. நம்ம எவ்வளோ நெய் போட்டாலும் இது பத்தாதுங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துடலாங்க. சிறிதளவு பிளாக் பேப்பர் பவுடர் சேர்த்துடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. தாமரை விதையிலேருந்து பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சுட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கின்னெல்லாம் வந்து சாஃப்டாக வச்சுக்கோங்க. ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது வந்துட்டு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைனில் ட்ரை பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான், ஆனால் ரொம்பவே நல்லதுங்க. இது இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை அமுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.